பிளஸ் டூ முடிக்கும் மாணவர்கள் உயர்கல்வியில் சேர உதவும் வழிகாட்டி நிகழ்ச்சி சென்னை கலைமாணர் அரங்கில் துவங்கியது. தினமலர் மற்றும் கோவை ஸ்ரீகிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்றன. 1000 மேற்பட்ட மாணவர்கள் பெற்றோருடன் பங்கேற்றனர். சென்னை ஐஐடி இயக்குநர் காமக்கூட்டி உயர்கல்வி வாய்ப்புகள் குறித்து பேசினார். குறிப்பா ஐஐடிக்குள்ள நுழையணும்னா அந்த ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்வான்ஸ்ட் எழுதணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்தது. இப்ப அதை நாங்க ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாம எப்படி நீங்க ஐஐடிக்குள்ள ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சில நல்ல கோர்சஸ் கொடுக்கறோம். அதனால அந்த ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் இல்லாம ஒரு ஐஐடிக்குள்ள நுழைஞ்சா அது வந்து ஒரு ஒரு கொஞ்சம் கிரேடு லெஸ் டிகிரி இல்லை. ஒன் ஆஃப் த டாப் டிகிரிஸ் இன் த வேர்ல்ட் நீங்க வாங்கலாம். எப்படி வாங்கலாம், என்னெல்லாம் என்னெல்லாம் ஸ்டெப் எடுத்துருக்கோங்கிறத இங்கே ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். சரியா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது? பேரண்ட்ஸுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? இருக்கா இல்லையா? எஸ் நோ? எஸ், வெரி குட். நான் 11வது 12வதுல நான் காமர்ஸ் சயின்ஸ் எடுத்துட்டேன்னா என்னால் காமர்ஸ் படிக்க முடியாது. இந்த மாதிரியான சில இர்ரிவர்சிபிள் டெசிஷன்ஸ் வர ஆரம்பிக்கிறது. அதனால் ஐஐடியில் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஜேஇ மூலமாக வர பசங்களும் 2வது வருஷம் முடிஞ்ச அப்புறம் ஒரு இன்டர் டிசிப்ளினரி டுவெல் டிகிரின்னு ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது ஒரு எங்களோட ஸ்ட்ராட்டஜிக் பிளான் படி 20 டுவெல் டிகிரி ப்ரோக்ராம் நடத்த போகிறோம். இப்போ 14 டிகிரி டுவெல் டிகிரி ப்ரோக்ராம்ஸ். அதில் என்னெல்லாம் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் குவான்டிடேட்டிவ் ஃபைனான்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபைனான்ஸில் இறங்கலாம். நிறைய பசங்களுக்கு கொஞ்சம் ஃபைனான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவன் ஏதோ அப்பா சொன்னா அண்ணா சொன்னான்னு சொல்லி அவங்க வந்து ஒரு சயின்ஸில் வந்து இது ஏதோ வேறு எதுக்கோ போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அது மாதிரி அதுமாரி எம்ஏ இன் பப்ளிக் பாலிசி பண்ணலாம். நீங்கள் பிடெக் இன் சிவில் இன்ஜினியரிங் பண்ணி எம்ஏ இன் பப்ளிக் பாலிசி பண்ணலாம். இது மாதிரியான ஒரு வெரைட்டியை நாங்கள் கொடுத்துருக்கோம். கருத்தரங்கில் கேட்ட கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்த மாணவர்களுக்கு லேப்டாப், டேப், வாட்ச் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டது. அமல் ஃபாத்திமா, அடுத்தபடியாக ஜெனிஃபர் சி, கோஃப்ருகல் நிறுவனர் குமார் வேபு சாட் ஜிபிடி, ஏஐ, எம்எல் தொழில்நுட்ப வேலை வாய்ப்புகள் குறித்து பேசினார். இப்போ மைக்ரோசாஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாரும் நிறைய பேர் மைக்ரோசாஃப்ட் வேர்டோ மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்டோ யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வீங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்டில் பவர் பாயிண்ட் அந்த மாதிரி எல்லா டூல்லையும் கோ பைலட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கோ பைலட் யூஸ் பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு லீவ் லெட்டர் எழுதணும், நீங்கள் வந்து வேர்டில் போய் எனக்கு சிக் லீவுக்கு லீவ் லெட்டர் எழுது அப்படின்னா அது லெட்டர் எழுதி கொடுத்துரும். அது வந்து உங்களோட இமெயில், உங்களோட அதர் இதுக்கெலாம் இருக்குன்னா மெயிலிருந்தே உங்கள் மேனேஜர் யார், லீவ் லெட்டரை யாருக்கு அனுப்பணும் எல்லாம் அதுவே கண்டுபிடிச்சி அதுவே எழுதி கொடுத்துரும். நீங்கள் ஒரு நிமிஷம் எனக்கு லீவ் போடணுன்ற மைண்டில் தாட் வந்ததுன்னா அது மீதி வேலையை அது பார்த்து கொடுத்துரும் மாதிரி. அந்த மாதிரி இது லீவுக்கு மட்டும் இல்லை, ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும், இப்போ இந்த இவெண்ட்டுக்கு நான் வர்றதுக்கு என்கிட்ட மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் கோ பைலட்டோடு இருக்குது அப்படின்னா, நான் சாட் ஜிபிடி கொடுத்த அவுட்புட்டை மைக்ரோசாஃப்ட்கிட்ட கொடுத்து இதை எனக்கு ஒரு அழகான ப்ரெசன்டேஷனில் போட்டு கொடு அப்படின்னா கலர் கலராக போட்டு ஒரு 20 ஸ்லைடில் சூப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணி கொடுத்துரும். இப்போ இது வந்து மைக்ரோசாஃப்ட் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறையா ப்ராடக்ட் நம்ம டே டு டே யூஸ் பண்ணுறதுல வந்து வருது. அப்போது இந்த சாட் ஜிபிடி பண்ணுறவங்க அந்த பயாலஜி டெஸ்ட்டை பற்றி சொன்னேன், 90 மார்க் வாங்கித்துன்னு, ஆர் 90% பீப்புளை விட அதிகமான மார்க் வாங்கிது. அதை விட அதிக மார்க் வாங்கினவன் 10% இருக்கான், 90% வாங்கினவங்களோட அது அதிகமாக வாங்கித்து. அந்த மாதிரி அந்த டெஸ்ட்டில் அது பண்ணித்துன்னு வைங்களேன். அப்போது பேசிக்காக நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா வந்து அது பண்ணிடும். ஐசிஐ உறுப்பினர் ஸ்ரீபிரியா சிஏ படிப்புகள் குறித்து மாணவர்களுக்கு வழிகாட்டினார். நீங்கள் சின்சியராக இருக்கீங்களா, சிஸ்டமேட்டிக்காக இருக்கீங்களா, ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கீங்களா, இந்த மூணு கேள்விக்கும் உங்கள் ஆன்சர் ஒரு டிக் அப்படின்னா நீங்கள் சிஏ படிக்கலாம். நான் வந்து 10th standard வரைக்கும் 60 marks தாண்டினதே கிடையாது லைஃப்பில். இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் டெஸ்ட்டில் யூஸ்வலி ஐ வில் ஃபெயில். எங்கள் அம்மா வந்து விஜயா புக் ஸ்டோர் அப்படின்னு ஒரு கடைக்கு கூப்பிட்டு போய் நிறைய கைட்லாம் வாங்கி கொடுத்து அடுத்த எக்ஸாம்லேருந்து பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சிஏ வந்து ஆக்சுவலி ஐ பாஸ் வித் த ரேங்க் ஒன்லி ஃபார் ஒன் ரீசன், ஐ காட் அ லிட்டில் சீரியஸ் ஐ சட் ஓகே இதை டெய்லி படித்தாதான் புரியும். ஸோ நீங்களோ இல்லை உங்கள் குழந்தைங்களோ அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்கன்னா யூ கேன் பாஸ் சிஏ. யூ டோன்ட் நீட் டு பி திஸ் சூப்பர் ஐக்யூ நர்ட், அதெல்லாம் தேவையில்லை. தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சி நாளையும் நாளை மறுநாளும் கலைமாணர் அரங்கில் காலை 10 மணி முதல் மாலை 6:30 வரை நடக்கிறது.
80 மேற்பட்ட உயர்கல்வி நிறுவனங்கள் சார்பில் 200 மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. கருத்தரங்கில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியாக பதிலளிக்கும் மாணவர்களுக்கு லேப்டாப், டேப், வாட்ச் பரிசுகள் காத்திருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க www.kalvimalar.com என்ற இணையதளம் 9150574441 என்ற வாட்ஸ்அப் எண் வழியாக பதிவு செய்யலாம். கட்டணமில்லை.